சம்ஸ்காரம். மேலே சம்ஸ்காரம் என்ற வார்த்தையை சொன்னேன். ஆனால் அதற்கு சொன்ன அர்த்தம் தர்க்க சாஸ்திரப்படியானது. இம்ப்ரெஷன் ஆன் மெமரி. ஒரு விஷயம் மூளைக்குள் பதிந்திருப்பது என்பது இந்த இடத்தில் அர்த்தம் என்று சொன்னேன். பொதுவாக சம்ஸ்காரம் என்றால் இப்படி அர்த்தம் செய்ய மாட்டார்கள். சம் நன்றாக, காரம் ஆக்குவது, ஒன்றை நன்றாக ஆக்குவதே சம்ஸ்காரம் என்பதுதான் பொதுவான அர்த்தம். இம்மாதிரி ஒரு ஜீவனை பரமாத்மாவிடம் சேர்க்கிற அளவுக்கு நன்றாக சுத்தப்படுகிற சம்ஸ்காரங்களையே தர்மசாஸ்திரங்கள் நமக்கு விசேஷமாக சொல்கின்றன. கல்பசூத்திரங்களில் சொன்னதை அனுசரித்து ஒரு ஜீவன் இந்த ஜீவ யாத்திரையில் ஒரு ஜன்மாவில் செய்ய வேண்டிய 40 சம்ஸ்காரங்களை விரிவாக தர்மசாஸ்திரங்களில் இருந்தே அறிகிறோம். 40 சம்ஸ்காரங்கள் என்னென்ன என்று கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம்.